ஹாய், எல்லோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா 10th 9th முடிச்சிடும். அடுத்து 8th புக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் ஃபஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம். செகண்ட் லெசன் விஷயம் அழுத்தம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதனோட தொடர்ச்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு பக்கம் தமிழ் வீடியோஸ் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஜிகே வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ தமிழ் வீடியோஸ் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? சரிங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து லேபஸ் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கான வீடியோஸ் தான் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம், சரிங்களா? சரி. ஸோ அடுத்து வந்து இந்த கமெண்டில் வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து ரொம்ப சோர்வாயிட்டேன், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அவங்க தயவுசெய்து வந்து கமெண்டில் கேட்காதீங்க, நான் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து சொல்கிறேன். யாரெல்லாம் அந்த ஃபீலிங் இருக்கோ அவங்க வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா அட்டன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த இதுவும் வரி பண்ணிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை, அதனால தான் நான் வந்து அதில் வந்து எந்த ரிப்ளையும் நான் பண்ணுறதில்ல, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? சரி. ஸோ நம்ம வந்து வீடியோஸ்குள்ளே வந்து போகலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஷேர். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு லெசன் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனோட தொடர்ச்சியாக தான் இப்போ நான் பார்க்க போகிறது. ஸோ விசையம் அழுத்தம் பற்றி பார்த்தோம், அதனோட தொடர்ச்சியாக இப்போ நான் பார்க்க போகிறது காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம். ஸோ காற்றினால் எப்படி அழுத்தம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம், பார்க்கலாங்களா? நம்மை சுற்றியுள்ள பகுதி முழுவதிலும் காற்று நிரம்பி உள்ளது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான். ஆமாம், நம்மளை சுற்றி உள்ள பொருள் எல்லாத்துலேயும் என்ன இருக்குங்க? ஸோ காற்று இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். காற்று நிரம்பி உள்ள இந்த உரைக்கு வளிமண்டலம் என்று பெயர். ஸோ காற்று ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற அந்த உரைக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க, வளிமண்டலம் அப்படின்ற பேரை வந்து சொல்கிறாங்க. புவியின் மேற்பரப்பிற்கு மேலாக பல கிலோமீட்டர் வரை வளிமண்டலம் நீண்டு காணப்படுகிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க, புவியோட மேற்பரப்புக்கு போக போக பல கிலோமீட்டர் வரை வளிமண்டலம் என்ன ஆகுதான், நீண்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நம்மளை சுற்றி காற்று இருக்குது, அந்த காற்று அந்த சுற்றி இருக்கிற அந்த உரைக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ புவி பரப்பை சுற்றி நீங்கள் என்ன பார்க்கலாம், இந்த வளிமண்டலத்தை வந்து பல கிலோமீட்டர் தொலைவு நம்மளால் வந்து பார்க்க முடியும். புவி பரப்பில் உள்ள அனைத்து பொருட்களும் இந்த வளிமண்டலம் காரணமாக ஒரு உந்து விசையை அல்லது விசையை உணர்கின்றன, ஓகேங்களா? ஸோ முதல்ல புரியுதுங்களா, இந்த பூமியில் காற்று சுற்றி இருக்கிற அந்த உரைக்கு பார்த்து என்னன்னு சொல்கிறாங்க, வளிமண்டலம்னு சொல்கிறாங்க. அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே என்ன பண்ணலாமா, அந்த வளிமண்டலத்தால் ஒரு சில விசையை என்ன பண்ண முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பொருளுமே என்ன பண்ண முடியும், அந்த விசையை வந்து உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடையே வளிமண்டல அழுத்தம் எனப்படும். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஸோ புவியோட ஓரளவு பரப்பு இருக்குதுங்க, அது மேலே கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடையே என்னன்னு சொல்கிறாங்க, வளிமண்டல அழுத்தம். ஸோ அழுத்தனால என்னது, கீழ்நோக்கி அழுத்தம் தான் இல்லையா? அப்போ அந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணுதுன்னா, கீழே இருக்கிற பொருட்கள் என்ன பண்ணுது, ஒரு கீழ்நோக்கி விசையை செயல்படுத்துது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இது பாதரசமானி என்ற கருவியால் அளக்கப்படுகிறது. டாரிசெல்லி என்ற அறிவியல் அறிஞர் இதனை கண்டறிந்தார். ரெண்டுமே முக்கியங்க. ஸோ பாதரசமானி அல்லது பாரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பாதரசம் பயன்படுத்துறதுனால என்னன்னு சொல்கிறாங்க, பாதரசமானி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரோமீட்டர் அப்படின்னா அந்த வளிமண்டல அழுத்தத்தை அளவிடும் கருவி தான் பாரோமீட்டர். அதை தான் யார் கண்டுபிடிக்கிறாரு, நம்ம டாரிசெல்லி அப்படின்ற அறிவியல் அறிஞர் வந்து கண்டுபிடிக்கிறார். ரெண்டுமே முக்கியமான பயன்பாடு, ஓகேங்களா? ஸோ நம்ம வளிமண்டலத்தை பற்றி பார்த்தோம். வளிமண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காற்று வந்து இருக்கிற பொருட்கள் மேலே செலுத்துகிற அந்த விசை அல்லது இடையே தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வளிமண்டல அழுத்தம் சொல்கிறோம். அதை தான் நம்ம பாதரசமானியால் அளக்கிறோம். அதை கண்டறிந்தவர் தான் டாரிசெல்லி, ஓகேங்களா? அடுத்து புவிப்பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் குறைகிறது, ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிங்க, புவிப்பரப்போட மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம்னா தான் குறையுதான், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புவிப்பரப்பின் உயரம் மேலிருந்து அதிகம்னாவது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மேலேருந்து உயரம் போக 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 வளிமண்டல ப்ரெஷர்னா என்ன போகும், ஸோ குறைஞ்சினே போவோங்க, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ மலை மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தம் என்னவாக தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். ஆனால் தான் அங்கே இருக்கிற சமைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து அதிகரிக்கும். பாதரசமானியின் தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் உயரத்தை கொண்டு வளிமண்டல அழுத்தம் அளவிடப்படுகிறது. திரவ தம்பத்தின் பாதரச உயரமானது கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு இடத்தின் வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கிறது. நம்ம பார்த்தோம்னா பாதரசமானி அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, பாதரசத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த திரவ தம்பத்தில் வந்து எவ்வளோ உயரத்தில் போய் நிற்குதோ அந்த அளவிட வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்தோட வளிமண்டல அழுத்தத்தை வந்து கணக்கிடுவாங்க. அப்போ அந்த பாதரசமானியோட அந்த திரவ தம்பத்தோட உயரம் தான் எதை குறிக்குது, அந்த வளிமண்டல அழுத்தத்தை வந்து என்ன பண்ணுது, குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா?
ஸோ அப்போது பாதரசமானியோட அந்த தம்பத்தை கொண்டு தான் அந்த பாதரச தம்பத்தை கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த வளிமண்டல அழுத்தத்தை வந்து அளவிடுறாங்க. ஓகேங்களா, திரவத்தம்பத்தின் பாதரச உயரமானது கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அந்த இடத்தின் வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கிறது. அப்போ அந்த திரவத்தம்பத்தில் பாதரசம் வந்து எவ்வளோ உயரத்தை குறிக்குதோ அதான் அந்த இடத்தோட வளிமண்டல அழுத்தம் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டறிய முடியும். பாதரசமானி வெவ்வேறு கோணங்களில் சாய்த்தாலும் திரவத்தம்பத்தின் பாதரச உயரம் மாறாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்கள் அந்த பாதரசமானியை எந்த கோணத்தில் நீங்கள் சாய்ச்சி பார்த்தீங்கனாலும் அந்த அழுத்தம் காட்டுச்சுல அந்த ப்ரெஷர், அட்மாஸ்டிக் ப்ரெஷர், அதனோட அழுத்தம் வந்து என்ன ஆகாதுங்க, மாறவே மாறாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா இருக்கும். ஸோ சென்டிமீட்டரில் சொன்னால் 76 எதுலங்க, கடல் மட்டத்தோட உயரத்தில். ஸோ கடல் மட்டத்தோட உயரத்தில் அந்த பாதரசமானியோட அந்த உயரத்தை பார்த்தோன்னா 76 சென்டிமீட்டர் உயரத்துலையும், அதே மில்லிமீட்டரில் சொன்னால் 760 மில்லிமீட்டர் உயரத்திலையும் வந்து அது இருக்கும். திரவத்தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம் என கருதப்படுகிறது. ஸோ திரவத்தம்பத்தில் உள்ள பாதரசம் இருக்குது இல்லையா, அதனோட அது மேலே காற்று செலுத்துகிற அழுத்தம், ஏன்னா அந்த வளிமண்டலத்தில் என்ன தான் நிரம்பியிருக்குதுன்னு பார்த்தோம், இந்த காற்று நிரம்பியிருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த காற்று எந்த அளவுக்கு அந்த பாதரசத்து மேலே அழுத்தத்தை செலுத்துதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு வளிமண்டல அழுத்தம், ஒரு அட்மாஸ்டிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, சார் பார்க்கலாம் பாருங்க. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது பாதரசமானியில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஏங்க இந்த 76 எடுத்துக்கிறோம், நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், கடல் மட்டத்தில் பாதரசமானி எவ்வளோ உயரம் தான் காட்டும், 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டர் காட்டுன்னு பார்த்தோம். அப்போ அதனால் அந்த 76 சென்டிமீட்டர் அந்த பாதரசமானது ஒரு காற்றில் எவ்வளோ அழுத்தத்தை செலுத்துதோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஒரு அட்மாஸ்டிக் ப்ரெஷர், அதாவது வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 76 சென்டிமீட்டர் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இதன் மதிப்பு 1.01 × 10^5 நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2. ஓகேங்களா, நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2 சரிங்களா. ஸோ விசைபை பரப்புன்றாங்களே அந்த வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 1.01. ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு வளிமண்டலம் தான் இருக்குது. ஸோ நீ எவ்வளோ வலிச்சு வலிச்சு பார்த்தாலும் ஒரு வளிமண்டலம் தான் இருக்கும். அப்போ நான் வச்சுங்க 1.01 × 10^5 நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2. ஓகேங்களா, ஸோ இது எதனோட மதிப்பு, ஒரு வளிமண்டல அழுத்தத்தோட மதிப்பு, அந்த 76 சென்டிமீட்டர் பார்த்தோம் இல்லையா அதனோட மதிப்பு தான் 1.01 × 10^5 நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2. எஸ்ஐ அலகு முறையில் ஒரு அட்மாஸ்டிக் ப்ரெஷர் என்பது 100,000 பாஸ்கல், அதாவது தோராயமாக ஆகும். ஸோ எஸ்ஐனா அழுத்தத்தோட அழகு, எஸ்ஐ அழகுன்னு பார்த்துருக்கோம், பாஸ்கல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, பிளேஸ் பாஸ்கல் தான் கண்டுபிடிச்சார், அவரோட நினைவு வச்சிருக்காருன்றத நம்ம முன்னாலே பார்த்தோம். அப்போ அதனால எஸ்ஐ அழகு முறையில் நம்ம சொல்கிறப்போ ஒரு அட்மாஸ்டிக் ப்ரெஷரை 100,000 பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. 100,000 பாஸ்கல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு அட்மாஸ்டிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் ஆகும். ஸோ பாருங்கள், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல், இது ரெண்டுமே அது வளிமண்டல அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு, நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, வளிமண்டல அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வரணும் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2 வரணும் அப்படின்னா பாஸ்கல், இது அதனோட அலகு. ஓகேங்களா, எஸ்ஐ அலகு சரிங்களா. இப்போ வளிமண்டல அழுத்தத்தை பற்றி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி மேலும் அறிந்து கொள்வோம்னு இருக்கு, அதை பார்க்கலாம் பாருங்க. உயரமான மலைப்பகுதியில் சமையல் செய்வது கடினம் ஏன், ஸோ ஆனால் என்ன சொன்னல, உயரமான மலைப்பகுதியில் இருக்கவங்களுக்கு வந்து சமையல் செய்கிறது கடினமாக இருக்கும் ஏன்னு பார்க்கலாம் பாருங்க. உயரமான இடங்களில் உள்ள வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதால் பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும். நான் சொன்னேன் இப்போ வந்து பாருங்களேன், நம்ம மட்டத்திலேருந்து மேலே போக 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 வளிமண்டல அழுத்தம் என்ன ஆகுன்னு சொன்னேன், குறையும்னு சொன்னேன். எந்தளவுக்கு நம்ம ஆழமாக போகிறோமோ அந்தளவுக்கு வளிமண்டல அழுத்தம் அதிகரிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன், நீங்கள் கிணத்துக்குள்ளே நல்லா ஆழமாக போய் நீச்சல் அடிச்சிங்கன்னா அங்கே அட்மாஸ்டிக் ப்ரெஷர் வளிமண்டல அழுத்தம் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு காதெல்லாம் குப்புன்னு அடிச்சிக்கிறா போல இருக்கும் இல்லையா. அப்போ அதே போல் மேல் நோக்கி போக போக வளிமண்டல அழுத்தம் என்ன ஆகுதுங்க, குறையுது. அப்போ குறையிறதுனால அங்கே இருக்கிற அந்த பொருட்களோட கொதிநிலை என்னவாக இருக்கும், குறைவாக தான் இருக்கும். இதனால் நீரானது 80°C வெப்பநிலையில் கொதிக்க ஆரம்பித்துவிடும். இந்த வெப்பநிலையில் உருவாகும் வெப்ப ஆற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது, எனவே உயரமான இடங்கள் சமையல் செய்வது கடினமாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் புரியுதுங்களா. ஸோ வளிமண்டல அழுத்தம் அங்கே குறைவாக இருக்கிறதுனால அங்கே நீரோட கொதிநிலையும் குறைவாக இருக்குமா, அப்போ 80°C அங்கே தண்ணி என்ன ஆகிடுங்க, கொதிக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகேங்களா? ஆனால் அந்த அரிசி வேகிறதுக்கு அந்த 80 டிகிரி செல்சியஸ் பத்தாது. என்ன தான் தண்ணி கொதித்தாலும் 100 டிகிரி செல்சியஸில் அரிசி வேகிறதோட 80 டிகிரி செல்சியஸில் கொஞ்சம் நேரம் எடுத்து தான் வேவும் இல்லையா? அதனால தான் என்ன ஆகுண்டானா, அங்கே மலை மேலே இருக்கவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன கூடுதலான நேரம் எடுத்துக்கும். ஓகேங்களா? இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, மலை பிரதேசங்களை கூட்டும் காரணத்திலே வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று நோட் பண்ணிங்க சரிங்களா? சரி, அடுத்த நம்ம ஒரு செயல்பாடு பார்க்கலாம் பாருங்கள். ஒரு கூம்பு குடுவை மற்றும் நன்கு வேக வைத்து ஓடி நீக்க முட்டை இரண்டையும் எடுத்துக்கொள்கவும். ஓகேங்களா? ஒரு கூம்பு குடுவை முட்டை நல்லா வேக வச்சு அந்த மேலே இருக்கிற அந்த ஓடு வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே. ஒரு இந்த முட்டையை கூம்பு குடுவையின் வாயில் வைத்தால் அது உள்ளே செல்லாது. ஒரு காகிதத்தை எடுத்து பாதி எரிந்த நிலையில் கூம்பு குடுவினில் போடவும். கூம்பு குடுவையின் காகிதம் இருந்து அடங்கியதும் முட்டையை மீண்டும் குடுவையின் வாயில் வைத்து சில நிமிடங்கள் உற்று நோக்கும். என்ன நிகழ்கிறது? ஸோ கூம்பு குடுவைக்குள்ளே ஒரு பாதி எரிஞ்ச காயத்தை போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு முட்டையை மேலே வச்சுட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்கப்பா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படின்னா முட்டை பொதுக்கணும்னா ஆகிடும், உள்ளே போய் வந்துடும். அடடா என்னடா முட்டை உள்ளே போயிச்சேன்னு பார்த்தா அந்த காற்று எரிஞ்சது இல்லைங்களா, காகிதம் அங்கே இருக்கிற ஆக்சிஜனை ஃபுல்லாக அது என்ன பண்ணிகிட்ருக்கோம், எடுத்துக்கிட்டு எரிஞ்சிட்ருக்கோம். இப்போ அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், எதோட வளிமண்டலத்தோட உள்ளே இருக்கிற ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். எப்போவுமே என்ன பண்ணும், அதிகமாகிற இடத்துலேருந்து குறைவாகிற இடத்துல நோக்கி போகிறது இல்லையா, அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக வளிமண்டலத்திலிருந்து ப்ரெஷர் என்ன ஆகும், உள்ளே போகுங்க. அப்போ உள்ளே போகிறப்ப இந்த முட்டையை சேர்த்து என்ன பண்ண போயிடும், அது எடுத்துன்னு போயிடும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். கூம்பு குடுவையின் வாயில் வைக்கப்பட்ட முட்டையானது வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக உள்ளே விழுகிறது. காகிதம் கூம்பு குடுவையில் எரியும் போது எரிவதற்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறது, இதனால் குடுவையில் உள்ள காற்றின் அழுத்தம் குறைகிறது. நான் சொன்னல அங்கே இருக்கிற ஃபுல்லாக ஆக்சிஜனை காலி பண்ணதால் வெளியே இருக்கிற ப்ரெஷரோட கூம்பு குடுவைக்குள்ளே ப்ரெஷர் என்னவாக இருக்குது, கம்மியாக இருக்குது. இந்த அழுத்த குறைவை சமன் செய்ய வளிமண்டலத்திலிருந்து காற்று குடுவையினுள் நுழைய முயற்சிக்கிறது, இதனால் குடுவையின் வாயில் வைக்கப்பட்ட முட்டை உள்ளே விழுகிறது. ஓகேங்களா? அப்போ எங்கே கேப் கிடைக்கும் அதை போய் ப்ரெஷரை ஈக்குவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், உள்ளே வர பார்க்குறப்ப அங்கே இருக்கிற முட்டையும் சேர்த்து என்ன பண்ண போயிடுங்க, உள்ளே ஏற்றுன்னு போயிடுது. ஓகேங்களா? ஸோ இதான் அதுக்கான கான்செப்ட். அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம். ஸோ ஒரு திரவங்களில் வந்து பார்த்தோன்னா விசையும் அழுத்தமும் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். மிதக்கம் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசையை செலுத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இதை 9th நம்ம பார்த்தோங்க, மேல்நோக்கு விசை. அந்த மேல்நோக்கு விசையால் தான் என்ன பண்ணுது, சில பொருட்கள் வந்து மேலே மிதக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து அங்கேயே படித்தோம் இல்லையா, ஃபிசிக்ஸில் நம்ம வந்து படித்தோம். அதே தான் அப்போ நீரில் வந்து பார்த்தோன்னா பகுதி அளவோ அல்லது மிதக்கிற பொருளோ அது மேலே என்ன பண்ணுதுங்க, ஒரு மிதக்கு விசை. அதனால தான் வந்து அந்த பொருள்னாவது மிதக்குது, மேல்நோக்கு விசை. இந்த மேல்நோக்கி விசை மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது. அந்த மேல்நோக்கி செயல்படுற அந்த விசை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மிதப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நிகழ்வு மிதத்தல் எனப்படுகிறது. இந்த விசையை திரவங்கள் மட்டும் செலுத்துவதில்லை, வாயுக்களும் செலுத்துகின்றன. பாருங்கள், இந்த மேல்நோக்கு விசையை வந்து திரவங்கள் மட்டும் செலுத்தலைங்க, எதுவும் செலுத்துதான், வாயுக்களும் வந்து பார்த்தா அந்த மேல்நோக்கு விசையை வந்து செலுத்துது. என்ன கான்செப்ட்னா, இந்த மேல்நோக்கு விசையை விட அந்த பொருளோட விசை என்னவாக இருக்கணும், குறைவாக இருந்தால் தான் மிதக்கும், அதிகமாக இருந்தால் உள்ளே மூழ்கிடும். அதான் மெயின் கான்செப்ட். பார்க்கலாம் பாருங்கள். ஒரு பொருள் மிதப்பதை அல்லது மூழ்குவதை இந்த மேல்நோக்கு விசையை தீர்மானிக்கிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு பொருள் மிதப்பதை தீர்மானிப்பது எது அப்படின்னு கேட்டுருவாங்க. பொருளின் எடை, மிதப்பு விசை அப்படின்லாம் வந்து பார்த்தா, வளிமண்டல அழுத்தம் அப்படின்லாம், புவியீர்ப்பு விசை அப்படின்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ எது முக்கியமாக தீர்மானிக்கிறதுனா இந்த மேல்நோக்கு விசை தான் வந்து தீர்மானிக்குது. ஒரு பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால், முக்கியமான பாயிண்ட்டு, குறைவாக இருந்தால் அப்பொருளானது மிதக்கும். பாருங்க, ஸோ இப்போ ஒரு கிணத்துல நம்ம இருக்கிறோம், கிணத்துல மேல்நோக்கு விசையை விட ஒரு இலை போய் விழுதுறானா அதனோட எடை வந்து அங்கே இருக்கிற மேல்நோக்கு விசையை விட கம்மி. அதனால என்ன பண்ணா, டே நீ உள்ளே போகக்கூடாதுன்னு அதை தடுத்துக்கும். ஓகேங்களா? இதே ஒரு கல் தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த கல்லோட எடை மேல்நோக்கி இருக்கிற அந்த மிதப்பு விசையை விட அதிகம். அப்போ என்ன பண்ணுவோம், மேல்நோக்கு விசையை ஓடு தூரம் தட்டி அந்த கல் உள்ளே போயிடும். ஓகேங்களா? அப்போது அந்த மேல்நோக்கு விசையை விட அந்த எடை குறைவாக இருந்தால் அது என்ன, அந்த பொருள் வந்து மேலே வந்து மிதக்கும், இல்லைன்னா ஆகிடும், மூழ்கி ஆகிடும். அப்போ அந்த எடை வந்து அதிகமாக இருந்தால் அந்த பொருள் என்ன ஆகிடுதுங்க, மூழ்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நல்ல ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம். ஸோ திரவங்களில் வந்து எப்படி அழுத்தம் வந்து செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஓகேங்களா? திரவமானது குல்கலனின் அடிபாகத்தில் மட்டுமல்லாது அதன் சுவர்களின் மீதும் அழுத்தத்தை செலுத்துகிறது. ஸோ நீங்கள் லிக்விட் திரவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட அடிப்பகுதியில் மட்டும் அழுத்தத்தை செலுத்துறது இல்லையா, அதனோட சுவர் பாகங்களில் எல்லா பக்கமும் என்ன பண்ணுது, அதனோட அழுத்தத்தை வந்து செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆழத்தில் அழுத்தம் வந்து என்ன இருக்கும், அதிகரிக்கும். ஆனால் எல்லா பக்கத்துலையும் அது என்ன பண்ணுதுங்க, அழுத்தம் வந்து செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம் உற்று நோக்கும் புள்ளியின் ஆழத்தை சார்ந்து உள்ளது. நான் சொன்னேன் இல்லையா, அது எந்த அளவுக்கு அழுத்தத்தை செலுத்தும் அப்படின்னா அதனோட ஆழத்தை சார்ந்து தான் வந்து அதனோட அழுத்தம் வந்து இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதனோட அழுத்தம் எதை சார்ந்தது, அதனோட ஆழத்தை வந்து சார்ந்தது. அதனால தான் கிணறு ரொம்ப ஆழமாக போக 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 அங்கே அழுத்தம் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும்.
செயல்பாடு 3. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து அதன் ஒரு பக்கத்தில் வெவ்வேறு உயரங்களில் 3 துளைகளை இடவும். பாட்டிலை நீரால் நிரப்பி துளைகளின் வழியாக வெளியேறும் நீரை உற்று நோக்கவும். அடிபாகத்தில் உள்ள துளை வழியாக நீர் அதிக விசையுடன் வெளியேறுகிறது. மேற்புறம் உள்ள துளை வழியாக குறைந்த விசையுடன் நீர் வெளியேறுகிறது. இங்கே பாருங்கள், 3 ஓட்ட போடுறாங்க. இங்கே பாருங்கள், அடியில் இருக்கிற தண்ணி எங்கே போய் விழுது? ரொம்ப தூரமாக போய் விழுது. இது பக்கத்தில் விழுது. இது என்ன ஆகுது? ரொம்ப கெட்டே விழுது. அப்போ என்ன அழுத்தம்னா, அடியில் போக போக இங்கே ப்ரெஷர் என்ன ஆகுதுங்க? அதிகமாகுது. அப்போ ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இது பீரிட்டு அடிக்குது. இங்கோட ப்ரெஷர் இது மிதமாக இருக்குது, அதனால் மிதமாக விழுது. இங்கே ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் பக்கத்தில் விழுது. அப்போ இந்த கான்செப்ட்னால் நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு பொருளில் ஆழம் அதிகரிக்க அங்கே ப்ரெஷர் என்ன ஆகுதுங்க? அதிகரிக்குது. இந்த செயல்பாட்டின் மூலம் ஆழம் அதிகரிக்க திரவங்களில் செயல்படும் அழுத்தம் அதிகரிக்கிறது என்பது உறுதியாகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை கூட நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதனால தான் நம்ம கிணறுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிட்டால் காது வந்து என்ன ஆகிடுங்க? ஸோ அடைச்சிக்கிறது, அதில் ரொம்ப பாதிப்பெல்லாம் வந்து ஏற்படும், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆழம் அதிகரிக்க அழுத்தம் என்னாகும்? அதிகரிக்கும். அடுத்த செயல்பாடு 4. இருபுறமும் திறப்புகள் கொண்ட ஒரு கண்ணாடி குழையை எடுத்துக்கொள்ளவும். ஸோ ரெண்டு புறம் திறப்பு இருக்கிற ஒரு கண்ணாடி குழை எடுத்து சொல்கிறாங்க. ஒரு புறம் பலூனை பொறுத்தவும். ஒரு புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க? பலூனை பொறுத்து சொல்கிறாங்க. மறுபுறம் நீரை ஊற்றவும். இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க? நீரை ஊற்ற சொல்கிறாங்க. பலூனை உற்று நோக்கும். பலூன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தற்போது மேலும் சிறிது நீரை ஊற்றி பலூனை உற்று நோக்கும். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? மேலும் பலூனை ஊற்றி கொஞ்சம் மறுபடியும் என்ன பண்ண சொல்கிறாங்க? ஊற்றி பார்க்க சொல்ல பலூனும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே டைமில் இங்கே தண்ணியோட லெவல் என்ன இருக்கும்? அதிகரிச்சுன்னே வந்திருக்கும், ஓகேங்களா? பலூன் வெளிப்புறமாக விரிவடைகிறது அல்லவா? அப்போ என்ன அதில் தெரிஞ்சுக்கலாம்னா, கொள்கலனின் அடிபாகத்தில் திரவத்தினால் செலுத்தப்படும் அழுத்தம் அதன் திரவத்தம்ப உயரத்தினை சார்ந்தது என்பது தெளிவாகிறது. இப்போ இந்த கான்செப்ட் பாருங்களேன், ரெண்டு பக்கமும் ஹோல்ஸாக இருக்கிற கண்ணாடி எடுத்து சொன்னாங்களா? எடுத்துக்கிட்டோம்பா. பலூன் கட்ட சொன்னாங்களா? கட்டும்பா. தண்ணி ஊற்ற சொன்னாங்களா? ஃபஸ்ட்டு ஊற்றணுமா? இது வரல வந்துச்சுங்க. அப்போ பலூன் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? விரிவடைஞ்சிச்சு. மறுபடியும் தண்ணி ஊற்றுறோம், இது வரல வந்துச்சு. அப்போ பலூன் மறுபடியும் என்ன ஆகுது? விரிவடையுது. அப்போது இதனோட அடிபாகத்தில் இந்த இடம் தான் விரிவடையுது இல்லையா? அங்கே ஏற்படுற அழுத்தம் எதை சார்ந்ததான்? இந்த திரவத்தம்பத்தின் உயரம். அப்போ இந்த உயரம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அடிப்பகுதியில் என்ன இருக்கும்? அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ திரவத்தம்பத்தோட உயரம் அதிகரிக்க அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கஜம் இருக்கிற கிணறுனு வச்சுங்களேன், அது தண்ணி ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுங்களா, அப்போ நீங்கள் ஆழத்தில் போனீங்கன்னா அங்கே அழுத்தம் என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஏன்னா திரவத்தம்பத்தோட உயரம் என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? இதே சம்மர் டைமில் வந்து பார்த்தோன்னா அங்கே தண்ணி ரொம்ப மட்டம் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஆழத்தில் போய் நீந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் வந்து நாங்கள் தெரியாது. ஏன்னா அங்கே திரவத்தம்பத்தோட உயரம் என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ ஆழமத்தில் வந்து பார்த்தோன்னா ஏற்படுற அழுத்தம் எதை சார்ந்ததுனா அந்த திரவத்தம்பத்தோட உயரத்தை சார்ந்தது, ஓகேங்களா? ரெண்டு பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கலாங்களா? செயல்பாடு 5. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்துக்கொள்ளவும். அதன் அடிப்பகுதியிலிருந்து சம அளவு உயரத்தில் சம அளவுடைய 3 துளைகளை இடவும். பாருங்கள், அடிப்பகத்திலிருந்து 3 துளைகளை ஒரே ஈக்குவலான இதில் சொல்கிறாங்க, 3 இட்டாச்சு. பாட்டிலை நீரால் நிரப்பி துளைகளின் வழியாக வெளியேறும் நேரை உற்று நோக்கும். பாலை நீரால் நிரப்பிட்டு துளைகள் வழியாக எவ்வளோ தண்ணி போகுதுன்னு உற்று நோக்க சொல்கிறாங்க. அனைத்து துளைகளின் வழியாக சம விசையுடன் நீரானது வெளியேறுவதையும் பாட்டிலில் இருந்து ஒரே தொலைவில் அது தரையில் விழுவதையும் காணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தருதுங்க? பாட்டில் வந்து நம்ம 3 தொலை ஒரே நேர்கோட்டில் போட்டிருக்கோம். அப்போ அந்த 3 தொலைலேருந்து ஒரே அளவு தண்ணி வெளியேறுது அப்படின்றாங்க. அப்போ திரவங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அனைத்து திசைகளிலும் சமமான அழுத்தத்தை செயல்படுத்துகின்றன, ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அதை சுற்றி இருக்கிற எல்லா திசைகளிலும் ஒரே அளவு ப்ரெஷரை தான் என்ன பண்ணுது? அது வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்றாங்க, ஓகேங்களா? அப்போ 3 விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆழம் அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும். அடிப்பகுதியில் இருக்கிற அழுத்தம் வந்து எதை சார்ந்தது? அந்த திரவத்தம்பத்தோட உயரத்தை சார்ந்தது. அடுத்து திரவங்கள் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதனோட எல்லா திசைகளிலும் சமமான அளவு அழுத்தத்தை செயல்படுத்துது, ஓகேங்களா? அந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அணைக்கட்டுகளின் மேற்புறத்தை விட உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் பாருங்கள். அணைக்கட்டுகளின் மேற்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருப்பது ஏன்? ஏன்னா நம்ம பார்த்த கான்செப்ட் தான், ஆழம் அதிகரிக்க அங்கே ப்ரெஷர் என்னவாக இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால தான் அடிப்பகுதியை ரொம்ப வந்து என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கான்கிரீட் வந்து ரொம்ப இதுவாக போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? அடுத்து ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் கடலுக்குள் செல்லும்போது சிறப்புடைகள் அணியும் செல்வது ஏன்? ஏங்க, நம்ம எதுவும் சொன்னல, திரவத்தம்பத்தோட உயரம் அதிகரிக்க ஆழத்தில் என்ன இருக்கும்? ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆழம் அதிகரிக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம உடலில் இருக்கிற அந்த பிளட் டியூப்பில் ரத்த குழாயில் இருக்கிற அழுத்தத்தை விட வெளியில் அழுத்தம் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதனால நம்ம பிளட் டியூப் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஸோ வந்து உடையத்துக்கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ அந்தமாரி பாதிப்புகள் இருந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கடானா அந்த
சிறப்பு உடைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து அந்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான கான்செப்ட் தான். ஓகேங்களா? சரி கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து போதும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவில் வந்து கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வளிமண்டல ஒப்பு ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஓகேங்களா? ஸோ வளிமண்டல அழுத்தத்தை அளக்கத்தில்லைங்க, வளிமண்டல ஒப்பு ஈரப்பதம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வளிமண்டல ஒப்பு ஈரப்பதத்தை அளவிடும் கருவி எது? அதான் அதுக்கான க்வெஸ்சன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.